போஸ்ட புடிங்கிட்டியா? அங்கேயே இரு. உன் போஸ்ட் மரம், உன் ஃபியூஸ் கட்ட நீ புடிங்கிட்ட. நிலம் என்னது? காலை கீழே வச்ச இப்படி திரைப்படத்தில் வரும் காட்சியை போல புதிதாக புதைக்கப்பட்ட மின் கம்பத்தில் ஏறி மின் இணைப்பு வழங்கும் பணியை மேற்கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர்களை விவசாயி ஒருவர் மிரட்டிய காட்சிகள்தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கீழ்குப்பம் ஊராட்சி மேட்டுக்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதவன். இவர் தனது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்று பகுதிக்கு இலவச மின் இணைப்பு வழங்க வேண்டும் என அரசம்பட்டி உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் பதிவு செய்திருந்தார். இதையடுத்து மாதவனின் விவசாய கிணற்று பகுதிக்கு மின் இணைப்பு வழங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது மாதவனின் சகோதரர் தர்மன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களது நிலத்தில் மின்கம்பம் புதைக்க கூடாது என கூறி தகராறில் ஈடுபட்டு மின் இணைப்பு வழங்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மாதவனின் கிணற்று பகுதிக்கு மின் இணைப்பு வழங்கும் பணியை மின்வாரிய ஊழியர்கள் மீண்டும் மேற்கொண்டனர். மின்கம்பம் நடும் பணியில் தற்காலிக மின் ஊழியர்கள் மற்றும் லைன்மேன் ஜெயராமன் ஆகியோர் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த தர்மன் பணியில் இருந்த மின் ஊழியர்களை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ததுடன் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பு வழங்கும் பணியை நிறுத்தினால்தான் கீழே இறங்குவேன் என அடம் பிடித்தனர். என்னுடைய தற்கொலைக்கு ஈபி நிர்வாகம் தான் காரணம். செய்யறவங்க தான் பதில் சொல்லணும் என் உயிருக்கு. நீ போதிலிருந்தே உள்ள நீ அப்படிதான் சொல்லு. ஆனாலும் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பு வழங்கும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த தர்மன் லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்து மின்வாரிய ஊழியர்களை தாக்கினார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயி தர்மன் தாக்கியதில் லேசான காயமடைந்த மின்வாரிய ஊழியர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என அங்கிருந்து ஓடிவிட்டனர். பின்னர் தங்களை ஆபாசமாக பேசி தாக்கிய விவசாயி தர்மன் மீது வாரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின் இணைப்பு வழங்க வந்த மின்வாரிய ஊழியர்களை விவசாயி ஒருவர் ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரபுவுடன் புஷ்பவேல்.